வானில் ஏசோ வருகையிலே நானும் மறுரூபமாகவே எந்த சாயல் மாறிடவே மைந்த நாவியால் நிறைத்திடும் தேவா ஏக்கனமே ஏந்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் ஆண்டவரின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை விசேஷமாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பிரியமான பிள்ளைகளே, ஒன்று பேதுரு நிருபத்திலே 5 அதிகாரத்தில் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். 1 பேதுரு 5 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 7 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 7 நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் சொல்கிறது அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக காணப்படுகின்றார். இந்த விசாரணை என்கிற வார்த்தை வரும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். விசாரித்தல் என்கிற வார்த்தையினுடைய எபிரேய கிரேக்க பதங்களுடைய ஒரு விளக்கம் என்னவென்றால், ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்டு நாம் விசாரிக்கிற காரியத்தை குறிக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக, ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறோமே அடுத்தடுத்த கேள்விகளை, இதைத்தான் விசாரணை விசாரிப்பு என்று சொல்லுகின்றார்கள். மறுபக்கம் பார்க்கும் பொழுது ஒருவருடைய நலனை விசாரித்து என்ன தேவையோ அவர் கொடுப்பதற்காக கேள்வி கேட்கிறோமே, மொத்தத்தில் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு கேட்கப்படுகிற கேள்விகள் தான் விசாரிப்பு. நான் சொல்லுகிற வசனத்தை எடுத்து வாசிக்கிறீர்களா? மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 அதிகாரத்துக்கு நாம் வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாமா? 2 அதிகாரம் வாசிப்போம். 4 வசனத்தை வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான். விசாரிப்பு என்றால் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக இருக்கிற காரியம். லூக்கா சுவிசேஷத்துல 1 அதிகாரம் எடுத்துக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 3 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 3, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. கொஞ்சம் கவனிப்போம். ஏற்கனவே லூக்கா தெயோப்பிலு என்கிற அதிகாரிக்கு சத்தியங்களை சொல்லி இருக்கிறார். அதை நிச்சயப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை, எங்கெங்கே எப்போது சென்றார், என்ன செய்தார் என்பதை திட்டமாய் விசாரிக்கிற காரியத்தை லூக்கா செய்தார் தெரிந்து கொள்வதற்காக. மொத்தத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தெரிந்து கொள்வதற்காக விசாரிக்கப்படுகிற காரியம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக் கொள்கிறேன். தெரிந்து கொள்ளும்படிக்கு விசாரிக்கப்படுகிறதான காரியங்கள் நல்லது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு குறிப்புக்கு வருகின்றோம். நாம் எல்லாரும் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காகத்தான் விசாரிக்கிறோம். அந்த ஆண்டவர் தெரிந்துதான் கேள்விகளை கேட்பார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்திலே 6 அதிகாரம் எடுத்துக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலே 5வது 6வது வசனத்தை 5ம் 6ம் வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். எங்கே நாம் அப்பங்களை கொள்ளலாம் என்று விசாரிக்கிறது போல இருக்கிறது. ஆனால் அடுத்த வார்த்தையை பாருங்கள். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தேவன் தெரிந்தேதான் கேள்வி கேட்பார். ஞாபகம் இருக்கிறதா? 139ம் சங்கீதத்திலே 4ம் வசனத்திலே தாவீது சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். என் நாவில் சொல் பெறவாததற்கு முன்னமே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராய் காணப்படுகிறீர். உண்மையிலே சொல்கிறேன், தேவன் தெரிந்த கேள்வி கேட்பார். நாமோ தெரியாதபடிக்கு தெரிந்து கொள்ள சில காரியங்களை கேட்கிறோம். மொத்தத்தில் விசாரிக்கிற காரியத்துக்கு வருகின்றோம்.
ஒன்று பேதுரு 5 ஏழாம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எல்லாமே அவருக்கு தெரியும், உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறாரே. மீனிங் என்ன? நீங்கள் கவலைகளை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்படி எடுத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல அவர். எல்லாவற்றையும் ஒண்ணுமே அறிந்திருக்கிறபடியினால் சொல்லுகிறதை எல்லாம் கேட்கிறார். கேட்டுவிட்டு நம்மள என்ன குறை பிழை நம்முடைய விண்ணப்பங்களில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் சீர்திருத்தி தமக்கு சித்தமான காரியத்தை செய்கிறார். இதை விளங்கிக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பாரங்களை எல்லாம் கொட்டுவீர்கள். உங்களுடைய மனப்பான்மையிலே உங்களுடைய கோணத்திலே சில காரியங்கள் பாரமாகத்தான் தெரியும். ஆண்டவர் அவர்களை வேறு விதமாக பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என்னதான் சொல்லுகிறீர் என்று கர்த்தர் கேட்கின்றார், விசாரிக்கிறார். கவலைகளை எல்லாம் கொட்டி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சித்தப்படி எல்லாவற்றையும் டியூன் பண்ணி சரி பண்ணி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் தான் ஒருவர் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே செயல்படுவதற்கு விருப்பப்படுவார்கள். தேவன் அப்படி அல்ல. ஆகவே தான் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருப்பது எத்தனை சந்தோஷம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இது யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5 நம்ம வரலாமா? 1 பேதுரு 5 வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 1, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், இனி வெளிப்படுகிற மகிமைக்கு பங்காளி. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார், வருகை எப்பொழுது இருக்கும் என்று அதற்காகவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது இந்த வருகைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுக்கான வார்த்தை என்ன? அவர் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அவர் நம்மை விசாரிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது எடுத்துக்கொள்ளலாமா? உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பராக இருக்கிற நான் சொல்லுகிறார். மூப்பர் உடன் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏதோ வயசு 60-65 இருக்கக்கூடியவங்க, நரச்ச முடி இருக்கிறவங்க இல்லை பிரியமானவர்களே. வேதத்தை நன்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூப்பர் என்று வேதம் யாரை குறிப்பிடுகிறது என்றால், சபை விசுவாசிகளிலேயே சிலவரை நாம் மூப்பராக அழைக்கிறது உண்டு. மூப்பர் என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்கு தேறினவராய் காணப்படுவார். ஞானஸ்தானம் எடுத்து நல்ல அனுபவங்கள் உள்ளவராக இருப்பார். அதற்காக நரைத்த முடி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஒருவேளை வாலிபராக கூட இருக்கலாம், நடுத்தர வயது உள்ளவராக இருக்கலாம். அவருக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி என்ன தெரியுமா? சபையிலே கஷ்டப்படுகிற மக்கள் அல்லது பாரத்தோடு வருகிற மக்களை என்னவென்று விசாரிக்கிற அந்த காரியம் இருந்தால் மட்டும் போதுமானதை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே 5 எடுத்துக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5:12 பாருங்கள். 5:12, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அந்த காலத்துல சபையிலே வாலிபர்கள் கூட சில சமயத்துல மற்றவரை விசாரிப்பார்கள். அவர்கள் விசாரிக்கும் பொழுது என்ன குறையை நம்மை காண்கிறார்களோ அதற்கேற்ற புத்திமதியை சொல்லுவார்கள். இவர்களுக்கு என்ன பெயர்? 1 தீமோத்தேயும் 5 வரலாமா? 5:17 பாருங்கள். வாசிக்க கேட்போம். 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை. நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் நன்றாய் விசாரிப்பவர்கள்? மூப்பர்கள். என்ன தகுதி அவர்களுக்கு இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுபவம் வாய்ந்தவர்கள். அதே சமயத்துல வயதை கர்த்தர் பொருட்படுத்த மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் சாமுவேல் போன்ற சிறுவனையும் பயன்படுத்துவார், தீமோத்தேயு போன்ற வாலிபரையும் பயன்படுத்துவார். அவருக்கு வயது பொருட்டல்ல. ஆனால் அவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? விசாரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று காண்டவர் நம்மில் அந்த விசாரிக்கிறதான ஊழியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சபையிலே அல்லது குடும்ப அங்கத்தினர் மத்தியிலே உங்களை குறித்து ஒரு வார்த்தை வர வேண்டும், இவங்க நல்லா விசாரிப்பாங்க, கேட்பாங்க, பாரத்தோடு ஜோம் பண்ணுவாங்க. அன்பான பிள்ளைகளே, விசாரிக்கிற ஊழியம் தேவை என்பதற்கு சில ஆதாரத்தை காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர்கள் எழுதப்பட்ட நிருபம் 6 எடுத்துக் கொள்ளலாமா? கலாத்தியர்கள் எழுதப்பட்ட நிருபம் 6 2 இப்படி நாம் வாசிக்கின்றோம். கலாத்தியர் 6
இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆராதனை முடிந்தது சில பேர் நேராக வீட்டுக்கு போகத்தான் பார்ப்பார்கள். அது தவறு பிரியமானவர்களே. சர்ச்சை விட்ட நேர வீட்டுல டான்னு வந்து நிற்பேன் நின்று தன்னை ஒரு பாயிண்ட் டு பாயிண்டாக அறிமுகப்படுத்திக் கொள்வதே வேதத்தின் படியானதல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஒரு குணம் வேண்டும். விசாரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி விசாரித்தால் சில செய்கிற தவறான காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள். 5 எடுத்துக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5 எடுத்துக் கொள்வோம். 46 47 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:46-47. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? விசாரிக்கிற நீங்கள் ஜாதி பாகுபாடு குடும்ப பாகுபாடு பார்க்க கூடாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நமக்குள் பாகுபாடு இல்லாதபடிக்கு விசாரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சில பேர் தெரிந்த சொந்தக்காரங்க அவங்கள மாத்திரம் கை குலுக்கி பேசி நல்லா இருக்கீங்களா, இது என்னாச்சு அது என்னாச்சு கேட்டு சொல்லிட்டு ஜோமடிக்கிறோம் பாய் என்று சொல்லி விட்டு கிளம்பி விடுவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சிநேகிக்கிற மக்கள் உங்கள் சகோதர சொந்தக்காரை மாத்திரம் வாழ்த்துவதற்கு படித்துக் கொண்டிருந்தால் என்ன விசேஷமாய் செய்கிறீர்கள்? உண்மையிலேயே விசாரிக்கிற மூப்பனாக இருக்க வேண்டுமானால் ஜாதி பாகுபாடு எந்த ஒரு சமுதாய பாகுபாடும் இல்லாதபடிக்கு கவலையோடு இருக்கிற மக்களை கத்தர் காட்டும் பொழுது விசாரிக்கிற குணம் தேவை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? சிலர் முடிந்ததும் டக்குன்னு சர்ச்சை முடிஞ்சதும் போயிடுவாங்க. சிலர் தெரிந்த ஆட்கள மட்டும் விசாரிப்பாங்க. இதெல்லாம் தவறு என்று பார்த்தோம். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு, இதுல அடுத்தவங்களை போய் என்னத்தனை கேட்க வேண்டி இருக்கும்பாங்க. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 40 எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40 எடுத்துக் கொள்வோம். 6 வசனத்தையும் 7 வசனத்தையும் வாசிக்கலாம். கேட்போமா? 6-7 வசனங்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தம் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். பாருங்க, ஏற்கனவே யோசேப்பு தவறான குற்றச்சாட்டுக்காக உள்ளே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலை அதிகாரி கண்களை தயவு கிடைத்து அவர் அதிகமாக தண்டிக்கப்படவில்லை. சூப்பர்வைசர் ஒரு மேற்பார்வையாளராக வந்து விட்டார். இருக்கட்டும், அவருக்கு இருக்கிற அவமானம் அவமானம் தானே, அவரை குறித்து பேசப்படுகிற நெகட்டிவான வார்த்தைகள் தானே. இவரே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போது அடுத்து அவரை விசாரிக்க இறங்கினார். பாருங்கள், உங்கள் முகங்கள் ஏன் கலங்கி இருக்கிறது என்று. இதுதான் சரியான ஊழியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வசதியாக உட்கார்ந்தல்ல, தன் வேதனையின் மத்தியிலும் தான் மன்னியும் என்கிற ஜபத்தை ஏறெடுத்தார். நம்முடைய ஆறுதலுக்காக விண்ணப்பிக்கிறவராய் காணப்பட்டார். பரதேசை வாக்கு பண்ணுகிற தேவனாக இருந்தார். தான் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அல்ல, பாடுகளின் மத்தியில் நீ காண நம்மோடு பேசுகின்றார். உன்னுடைய கால்வலி, உன்னுடைய இடுப்பு வலி, உன்னுடைய தலைவலையே பெரிதென்று யோசிக்காதே. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றியது போல பிள்ளையே, இன்றைக்கு முடிவெடுங்கள். உங்களுடைய செல்போனில நிறைய நம்பர் வைத்திருப்பீங்க, அப்படியே என்ன செய்யுங்க, தள்ளிக்கிட்டே வாங்க. எந்தெந்த பெயர்களை பார்க்கும் போதே தேவையுள்ள மக்கள் என்று தெரிகிறதோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். டிராவல்ல கூட பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிதப்படுத்த வேண்டாம். இதுதான் நீங்க நன்றாய் விசாரிக்க மூப்பராக இருப்பதற்கு சரியான கோட்பாடு என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் ஆண்கள் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, சகோதரிகளும் நிச்சயமாக காணப்பட முடியும். ஆக முதல் காரியம் என்ன? உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன் நான் என்று பேதுரு சொல்லுகிறாரே, விளங்கிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மற்றவரை விசாரிக்கிற வாழ்க்கை தேவை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த குறிப்புக்கு வருகிறேன். 1 பேதுரு 5:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 1 பேதுரு 5:1 உங்களுடைய மூப்பருக்கு உடன் மூப்பர் என்று காட்டுகிறார். அந்த மூப்பருடைய தகுதி என்னவென்று பார்த்தோம். 2வதாக
கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், கிறிஸ்து பாடுபட்டதை நேரிலே பார்த்தவர் தான் பேதுரு, கிறிஸ்துவின் வேதனைகளை கண்ணீரை நேரிலே பார்த்தவர் பேதுரு, நான் அங்கே எப்பொழுது இருந்தேன், அன்றைக்கு நான் பிறக்கவில்லை என்று யோசிக்கலாம். இது நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க முடியும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படி? எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 12 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது செய்ய வேண்டிய காரியம், எபிரேயர் 12:3 வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்த, பாடுகளை கடந்த அவரை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பாடுகள் சாதாரணமாய் தெரியும். இந்த விதத்தில் தான் பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் கிறிஸ்து பிறந்த நாளிலே பிறந்து வளர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவின் பாடுகளை கடந்து வரும் பொழுது, தேவனே இந்த விதமான காரியங்களை ஏற்கனவே சகித்திருக்கிறீர்கள் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சில உதாரணம் சொல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷத்துல 26 அதிகாரம் எடுத்துக் கொள்வோம். 38 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் அத்தனை சீஷரும் கெத்செமனே கொண்டு போகவில்லை, 3 சீஷரை கெத்செமனே கழைத்து கொண்டு போனார். பாரத்தோடு சொல்லுகிறார், என் ஆத்துமா துயரத்தில் இருக்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று சீஷரை பார்த்து கர்த்தர் கேட்டுக்கொள்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 40 வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. ஒரு வார்த்தை கவனிச்சீங்களா? சில சமயத்துல நீங்க யார்கையாவது எனக்காக ஜோம் பண்ணுவீங்களா என்று பாரத்தோடு நீங்கள் சொல்லி ஜெபிப்பதற்கு சொல்லும் போது, உங்க பாரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்காதபடிக்கு கவனிங்க, உங்க பாரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கடாதபடிக்கு ஏனத்தானோன் இருந்தாங்கன்னா, அக்கறை இல்லாம இருந்தாங்கன்னா, யார் உங்களுக்கு வேண்டியவர்கள், நெருங்கினவர்கள், உங்களுக்காய் கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் ஏனோத்தானோ உட்கார்ந்து இருந்தாங்கன்னா யோசிப்பீங்க, எவ்வளவு பாரத்தோடு நான் சொல்றேன், கொஞ்சம் கூட சட்டை பண்ணலையே, அசட்டை பண்ணிட்டாங்களே, ஜெபிப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி நிர்விசாரமா இருக்கிறாங்களே என்று நீங்கள் மனதில் வேதனைப்படும் பொழுது, எவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விதத்திலே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பாரப்பட்டிருப்பீர்கள். நீ காண்டவர் ஆறுதலாய் சொல்லுகிறார், மகளே மகனே நானும் இதே மாதிரி காரியத்தை கடந்து வந்தது உண்மை என்று சொல்லுகின்றார். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்திலே 11 அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷத்திலே 11 அதிகாரத்தில் 14 வசனம் 15 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா 11:14-15 வசனங்கள். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார், பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஆண்டவர் பிசாசை துரத்தினார், ஊமை பிசாசு, ஊமை அதாவது பிசாசு படுத்த நிமித்தமாக ஊமையாக இருந்தவன், ஆனா பிசாசு நீங்கினதும் அவன் பேச ஆரம்பித்து விட்டான். அடுத்து பாரு 15 வசனம் என்ன சொல்லுகிறது. அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெர்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். பாத்தீங்களா, பிசாசுகளின் தலைவனாகிய பெயெர்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான். புரியுது உங்களுக்கு என்னன்னு? நம்முடைய ஊழியங்கள் தவறாக விளங்கி கொள்ளப்படும். நீங்க பாரத்தோடு, ஆத்ம பாரத்தோடு சில காரியம் செய்வீங்க, ஆனா உங்களை பார்த்து வேற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அருமையான ஊழியக்காரரே தெரியும், நல்ல ஒரு நண்பர் அவர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகருடைய நாட்களில என்னோடு நன்கு பழகி இருந்தவர், நல்லா ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபிக்கும் போது ஏற்கனவே அவரே செய்வனை கட்டுகள் பில்லிசோனியத்தை விட்டு விடுவிக்கப்பட்டு, படாத பாடுபட்ட அவர் விடுவிக்கப்பட்டபடினால் அவர் கண்ணீரோடு கேட்ட காரியம் என்ன தெரியுமா? தேவனே நான் இந்த கஷ்டத்தை பட்டேன், இந்த வேதனையை கடந்து வந்தேன், மகதிலான மரியாளுக்கு 7 பிசாசு இருந்து
அழைக்கழைக்கப்பட்டது போல கஷ்டத்தை கடந்து வந்தேன். இப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வருகிற மக்களுக்கு ஜெபிக்கிற சாக்கியத்தை எனக்கு தாரும் என்று மனம் கசந்து அழுதார். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற அவரை அப்படிப்பட்ட விசேஷ வரத்தால் நிரப்ப ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது செய்வனை கட்டுகள் உடைந்தன, பில்லி சுனி கட்டுகள் நிர்மூலமாக்கப்பட்டது, பிசாசுகள் கதறி ஓட ஆரம்பித்தது. ஆனால் இந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட மக்கள் கொஞ்ச நாட்களில் நன்றி கெட்டு போய் சபைக்கு வருவதை நிறுத்துவார்கள், பழையபடி உலக பாவத்தில் இருப்பார்கள், திரும்ப பிரச்சனை சம்பாதிப்பார்கள். தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிற 8 பிசாசுகள் நிறைந்து கஷ்டப்படுவார்கள், திரும்ப ஜோமன்னு வருவாங்க சொல்லுவார். கர்த்தருக்குள் நினைத்திருங்கள் என்று சொல்லுவார். என்ன திரும்ப சொல்லிட்டாங்க கடைசியில, இந்த ஊழியக்காரனே செய்வனை வச்சு சேவனை எடுக்கிறான். நாங்க அதிகமாய் அழுதார். ஐயா, சொல்ற ஆலோசனை கேட்கல, பாடுகளை சந்திக்கிறாங்க, திரும்பி ஜோமன்ன வராங்க, விடுதலைக்காய் மன்றாடுகிறேன், நான் இந்த கஷ்டங்களை பட்டேனே, எனவே விடுதலைக்காய் மன்றாடுகிறேன். ஆனா என்ன சொல்றாங்க, நானே ஏதோ ஏவுதல் பண்ணிட்டு நானே எடுக்கிற மாதிரி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். உடனே சொன்னேன், என் அன்பு சகோதரனே, எபிரேயர் 12:3 பாருங்கள், எவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம், உங்கள் ஊழியம் தவறாய் விளங்கிக் கொள்ளப்படும் பொழுது இதை புரிந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறேன். இன்னொரு ஆதாரத்தை காட்ட விரும்புகின்றேன். மத்தேய சுவிசேஷம் 27 எடுத்துக் கொள்ளலாமா? மத்தேய சுவிசேஷம் 27:42 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 42 வசனம், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். கவனிங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. ஒருவேளை மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடந்திருக்கும். சில குடும்பங்களிலே உடைப்புகள் ஏற்பட்டு சமாதான குறைவு ஏற்பட்டு நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து ஆறுதலாய் பேசியிருப்பீர்கள். தேவன் சமாதானத்தை ஏற்படுத்தி இருப்பார். ஆனா உங்கள் குடும்பத்தில போராட்டம் வரும் பொழுது, உங்கள் குடும்பத்தில பிரச்சனைகள் வரும் பொழுது கேலி பண்ணி பேசுவார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் புத்தி சொன்னான், மற்றவளை எல்லாம் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. மற்றவளை வியாதிகளுக்காக ஜெபிப்பீர்கள், கர்த்தர் உடனே சுகம் கொடுப்பார். ஆனால் அதே விலகின உங்களுக்கு வரும் பொழுது, திரும்ப சொல்கிறேன், எத்தனைய ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிந்திருந்து வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கிட்னியிலே பிரச்சனை வந்த பொழுது மற்றவர்களுக்கு உருக்கமாய் ஜெபித்து, கேன்சரில் கஷ்டப்படும் பொழுது உருக்கமாய் ஜெபித்து, பிரெயின் டியூமரிலே மற்றவர் கஷ்டப்படும் பொழுது உருக்கமாய் ஜெபித்து விடுதலையை பெற்று தந்திருக்கிறார்கள். இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஊழியர்களே கேன்சர் நிமித்தமாக, பிரெயின் டியூமர் நிமித்தமாக அவர்கள் மரணமடைய நேரிடும் பொழுது சிலர் பேசுவார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபித்தால் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள தகுதி இல்லையே என்று பேச ஆரம்பிப்பார்கள். திரும்ப சொல்கிறேன், இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 19:11 வசனம் சொல்லுகிறது, பவுலின் கையினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். என்ன? 12 வசனம் சொல்லுகிறது, அவர் சரீரத்தில் அணிந்திருக்கிற உருமால் கச்சைகளை மற்ற வியாதியஸ்தர் மேல் போட அவர்கள் உடனே சுஸ்தமானார்கள். ஆனால் அந்த உருமால் கச்சை அணிந்திருந்த பவுல் நன்றாக இருந்தாரா? சொல்லுகிறார் காத்திரை எழுதப்பட்ட நிருபத்திலே 4:14 வசனத்திலே, தன் கண்களின் பிரச்சனை எடுத்து காட்டும் பொழுது, என் சரீரத்தில் சோதனை உண்டாய் இருக்கிறது, நீங்கள் இதை அறவறுக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லுகிறார். ஐயா, அந்த உடைகளை அணிந்திருக்கிற அவருக்கு கண்களிலே ஹீலிங் காணப்படவில்லை, கண்களிலே பிரச்சனை தெரியவில்லை. சொல்லுகிறார் 2 Corinthians 12:7 வசனத்திலிருந்து 9 வரை வாசிக்கும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொன்னார், 3 கண்ணீரோடு ஜெபித்தேன், என் கிருபை போதும் என்று சொன்னார், என் பலகீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்குகிறது என்று சாட்சி கொடுத்தார். உன்னை அறிந்து கொள்ளுங்கள், அவரையும் பார்த்து பேசியிருப்பார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறாயே பவுல், உனக்கு ஏன் விடுதலை இல்லை? இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினையுங்கள், நீங்களே கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அடுத்ததாக பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 27
46 வரும் பொழுது 46 வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றுதான் கூப்பிட்டார். 47 வசனம் எலியாவை கூப்பிடுவதாக சொன்னார்கள். மொத்தத்தில் உங்கள் ஜபமும் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆத்ம பாரத்தோடு ஜபிப்பீர்கள், அது வித்தியாசமாக பேசுவார்கள். சில சமயத்துல சில பேர் படுகிற கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணீரோடு இந்த வீட்டில் ஜோம் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பின்னாடி எனக்கு செய்தி வரும் பின்னாடியே, நீங்க ஏன் உருகி உருகி ஜபிச்சீங்களா? அப்பதான் நிறைய பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருந்தீங்களா? மனது நொறுங்கி போகும். பணத்துக்கு ஆசைப்பட்டோ காணிக்கைக்கு ஆசைப்பட்டு ஜபிக்கிற பழக்கம் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்துல உடைந்து ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கூட தவறாக விளங்கி கொடுக்கிற காரியம் வரும் பொழுது ஒன்று செய்வேன், பிரேம்குமார் ஆகிய நான் இவ்விதமான விபரீதத்தை சகித்த அவரே நினைப்பேன். காரணம் அவர் பட்ட பாடுகளுக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். என கண்பாடவர்களே, அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 1 ஒரு வேடிக்கையை பாருங்கள். நாம் சீஷர்கள் தூங்கி கொண்டிருந்ததில் ஆரம்பித்தோம், இப்ப நம்ம அதில் தான் கொண்டு வந்து முடிக்க போகிற உதாரணத்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 எடுத்துக் கொள்வோம். வசனம் 5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்தாவிக்காய் காத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சொன்னார். அடுத்த வார்த்தை பாருங்க, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எதனா சம்பந்தம் இருக்கா? பரிசுத்தாய் காத்திருந்து ஜபம் பண்ணுங்கன்னா ராஜ்யம் எப்ப கிடைக்கும்? புரியுது உங்களுக்கு சீஷர் பண்ற வேடிக்கை. நாம ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க ஒன்னு பேசுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க வேற எதையும் பேசிட்டு இருக்கிறாங்களே. இயேசுவை பாருங்கள், இந்த பாடுகளை சகித்த அவரை நினைவு கூறுங்கள். நீங்க பேசுற அந்த ஆங்கிளை விளங்கிட மாட்டாங்க. நீங்க ஒரு நோக்கத்தோடு பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க வேற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி என்பதை மறக்க கூடாது. அவர் நம்மை விசாரிக்க வேண்டுமானால் நாம் மூப்பராக இருந்து நன்கு மற்றவரை விசாரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அவர் நம்மை விசாரிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 3 குறிப்புக்கு நாம் வரலாமா? 1 பேதுரு 5:1, இனி வரக்கூடிய மகிமைக்கு பங்காளி என்று வாசிக்கின்றோம். வி ஆர் த பார்ட்னர்ஸ். தேவனுக்கு நாம் பங்காளிகளாய் காணப்படுகின்றோம். எப்படி? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10 எடுத்துக் கொள்ளலாமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10 நாம் எடுத்துக் கொள்வோம். வாசிக்க கேட்போம், 34 வாசிக்க கேட்போம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அந்த காலத்து விசுவாசிகளை கவர்மெண்ட் நுழைஞ்சு வீட்டை இடிச்சு சொத்துக்களை அபகரிச்சு அராஜகம் பண்ணும் பொழுது சந்தோஷமா கொடுத்தாங்க சொத்துக்களை. எடுத்துக்கோ, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏசு இன்றைக்கு வருவார், ஆனால் பரலோகத்தில் காணப்படுவேன். ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க, சொத்துக்கள்லாம் பறிகொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது இப்படி பறிகொடுக்கிறதுக்கு எல்லாம் அனுமதிக்க பார்த்து காரியங்களை விட்டு கொடுத்தவங்களுக்கு என்ன பேரா? 33 நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் பாத்தீங்களா? ஊழியக்காரன் பாடுபடும் பொழுது நீங்களும் பாடுபட்டீங்க இல்லையா? நீங்களும் ஊழியக்காரன் வரக்கூடிய பரலோக பாக்கியத்துல பங்காளியாக இருக்கிறீர்கள். உன்ன புரிஞ்சுக்கிடுங்க, சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போனா கூட பரவாயில்லப்பா, நான் வச்சிருக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்று இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்களை பாருங்க, எதிர்பார்த்த மாதிரி மாடு வியாபாரம் சரியா வரல, எனவே சர்ச்சுக்கு வரமாட்டேன். எதிர்பார்த்தபடி எனக்கு JCB பிசினஸ் ஒழுங்கா ஓடல, சர்ச்சுக்கு வரமாட்டேன். எதிர்பார்த்தபடி எனக்கு பிசினஸ் ஒழுங்கு அமையல, சர்ச்சுக்கு வரமாட்டேன் என்று முறுக்கி கொள்ளுகிறவன் கிறிஸ்துவின் நாளிலே பங்காளியாக இருக்க மாட்டான். அன்றைக்கே சொத்துக்களையே அபகரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்களா? உன்னை கவனியுங்கள், ஒரு ஊழியக்காரன் பாடுபடும் பொழுது, ஒரு சபை போதகர் கஷ்டப்படும் பொழுது 3 மனுஷராக நின்று வேடிக்கை பார்க்காமல் அந்த பாடுகளிலே பங்கு கொள்ளும் பொழுது போதகருக்கு வரக்கூடிய பரலோக பாக்கியத்திலே நீங்களும் பங்காளி என்பதை மறக்க கூடாது. வரக்கூடிய மகிமைக்கு
பங்காளி என்கிற காரியத்தை பார்க்கின்றோம். ஒன்று பேதுரே நான்காம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாமா? ஒன்று பேதுரே நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், 14 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் உங்களை நிந்திக்கவில்லை, அவரை நிந்திக்கிறார்கள். இதன் விளைவு என்ன? 13 வசனம் வாசிங்க பார்ப்போம். வசனம் 13, மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும் படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால். புரியுதா? பாடுகளுக்கு பங்காளி. உண்மையிலேயே நிந்திக்கப்படுகிறோமா? கஷ்டத்தின் பாதையை கடந்து வருகிறோமா? இது நிமித்தம் நமக்கு சொத்துக்கள் கூட போகிறதா? கவலையே படாதீங்க, நீங்கள் அவர் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, சொத்துக்கள் பிரிக்கப்படும் போது குடும்பத்திலே உங்கள் பங்கு முறை கிடைக்காமல் இருந்திருக்கலாம், கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் பங்கு மட்டுமே கிடைத்திருக்கலாம். நான் கர்த்தருக்குள் இருக்கிறபடியால் தானே பொறுமையாக இருக்கிறேன், பொறுத்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் பங்காளியாய் மாறுகிறீர்கள். எனக்கு தெரிந்து, நான் ஊழியத்தை சேலத்தில் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் எனக்கு ஆதரவாயிருந்த ஒரு குடும்பத்தினர் சொத்துக்கள் பிரிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது. வரவேண்டிய தொகை வரவில்லை, ஆனா அவங்க என்னை முன்மாதிரியா வச்சாங்க. எவ்வளவு நம்ம பாஸ்ட் விட்டு கொடுத்திருக்கிறாரு, நாமும் பொறுத்து போவோம். இன்னைக்கு ஒரு குறை இல்லை ஐயா, கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறது மிக முக்கியமான காரியம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற. நீங்க சில விஷயத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் பொறுமையில் நீங்கள் பங்காளி என்பதை மறக்க கூடாது. எப்படி இருக்க வேண்டுமா? வருகை காயத்தப்பட்ட பிள்ளைங்க கிறிஸ்துவின் பொறுமையில உடன் பங்காளியாக இருக்க வேண்டும். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 21 எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 21:19 வாசிக்க கேட்போம். வசனம் 19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்க ஆத்துமாவை காத்துக்கிடுங்க. எப்படியே பொறுமையினால் அர்த்தம், எதுலையுமே கவனிங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. அஜிடேஷன் வேண்டாம், ரிட்டாலியேஷன் வேண்டாம், எதிர்ப்புகள் வேண்டாம், முரண்பாடு வேண்டாம், பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அவர் பொறுமைக்கு உடன் பங்காளியாய் மாறும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறாய் மகனே, உன் எல்லா பாரத்தையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றேன். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க போகின்றேன். 1 பேதுரு 5 அதிகாரத்துக்கு வரலாமா? 5 அதிகாரத்தில் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் கொடுக்கிற தகுதிகளில இது மிக முக்கியமானது. 1 பேதுரு 5:3, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். எந்த ஒரு ஊழிய காரணம் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்ய வேண்டும். முதல் என்ன பார்த்தோம், மூப்பருக்கு உடன் மூப்பராய் இருங்க, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருங்க, வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளியாக இருங்க. 3 வசனம், மாதிரியாக வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள். ரோல் மாடல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். 2 வசனம் பாருங்க, 1 பேதுரு 5:2, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை நீங்கள் ஏய்த்துன்னு வரல, மேய்த்துன்னு வருது. எத்தனையோ ஊழியக்காரங்க இதை கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி, ஸ்தாபனத்துல கொடுக்கிற சம்பளத்துக்காக வேலை செய்யற மாதிரி, ஆடுகளை மேய்க்கிறவனை போல கூலிக்காக மேய்க்கிறார்களே தவிர உண்மையாய் மேய்க்கிற பழக்கம் கிடையாது. சபையில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களே, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமேங்கிறதுக்காக காத்திருந்து அழுது ஜெபித்து சத்தியத்தை பெற்று கொடுக்கும் பொழுது அவன் உண்மையான மேய்ப்பனாக இருக்கிறான். பசுமையான புல்லண்டை கொண்டு போகிறான், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகிறான், அவனை உண்மையான மேய்ப்பன். ஏதோ ஒரு காரியத்தை செய்தோம், நேரத்தை ஓட்டிட்டோங்கிறதுக்காக வேண்டி ஒரு 20 நிமிஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா அப்படியே அங்கேயே போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏதோ ஒன்று கதை ஓட்டிக்கிட்டு உயிர் தெளிந்த ஞாயிறுக்கு பின்வரி இத்தனா ஞாயிறு இது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.
ஒரு நோட்டு புக்கு போட்டு 50 பிரசங்கத்தை எழுதிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுகிற பழக்கம் இருக்கும் போது சரியாக மெய்ப்பதில்லை என்பது பொருளாகும். ஆச்சுங்களா? கட்டாயமா இல்லைன்னு போட்டிருக்கு. 1 பேதுரு 5:2 கட்டாயத்துக்காக செய்யாதீங்க. உங்களை அந்த இடத்துல சபையில போட்டுட்டாங்க பாஸ்டராங்கிறதுக்காக வேண்டி கட்டாயமா செய்யாதீங்க. மனப்பூர்வமாக பொறுப்பீட்டுல ஏறும் பொழுது, சபையாரை போஷிக்க ஏறும் போது மனப்பூர்வமாக செய்யுங்கள். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, டயசிஷன கொடுக்கிற சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடாது. உற்சாக மனதோடு காணப்படுங்கள். 3வது வசனம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. நான் யார் தெரியுமா? சீஃப் பாஸ்டர். நான் யார் தெரியுமா? பாஸ்டர் என்கிற அந்த இருமாப்பான காரியத்தை பேசாதபடிக்கு மந்தைக்கு மாதிரியாய் கண்காணிப்பு செய்யுங்கள். 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிற தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? விசாரிக்கிற பிள்ளையாக மூப்பனாக காணப்படு. என்ன செய்வேன்? மற்றவர்களை விசாரிப்பேன், என் சொந்தக்காரரை மட்டுமல்ல எல்லாரையும் விசாரிப்பேன். என் கஷ்டத்தின் மத்தியிலும் அடுத்தவரை விசாரிக்கிற பிள்ளையாக இருப்பேன். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். பாடுகள் வேதனை வரும் பொழுது இவ்விதமான விபரத்தை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி உன்னை நினைத்துக் கொள்வேன் அப்பா. அடுத்து அவருடைய மகிமைக்கு நான் பங்காளியாக இருக்கின்றேன். ஊழியர்கள் கஷ்டப்படும் பொழுது வேடிக்கை பார்க்காதபடிக்கு பங்காளியாய் காணப்படுவேன். பாடுகளிலே பங்காளியாக இருப்பேன். இறுதியாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவேன். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? கண்களை மூடி கத்திர சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, எங்களை விசாரிக்கிற தேவன் அப்பா, கவலைகளை எல்லாம் கொட்டும் பொழுது மனுஷர் கேட்கிற பிரகாரமாய் கேட்காதபடிக்கு எவைகள் என்னவென்று ஏற்கனவே கதை தீர்க்கமாய் இறந்திருக்கிறபடியினால், திட்டமாய் இறந்திருக்கிறபடியினால், தமக்கு சித்தமானபடி நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, 1 பேதுரு 5:7 வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் விசாரிக்கிறபடியினால்தான் நாங்கள் சொல்லுகிறபடியெல்லாம் கர்த்தர் ஆடுகிற தேவன் அல்ல, உடைய சித்தப்படி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட கர்த்தரை நாங்கள் தெய்வமாக கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் அறிந்து கொண்டோம், விசாரிக்கிற ஊழியம் எங்களுக்குள் தேவை. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே விபரீதங்களை கடந்து வருகிறார்களோ, ஆண்டவரே நீர் பட்ட பாடுகளை நான் தியானித்தேன் அப்பா. அதே கஷ்டம் எனக்கும் இருக்கிறது, அதே வேதனை எனக்கும் இருக்கிறது, என்னை பலப்படுத்தும் என்று கெஞ்சுகிறார்களோ, தயவாக இரக்கம் செய்யும், பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். தேவனே, வரக்கூடிய மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கத்தக்கதாக பலன் தாரும், அற்புதத்தை செய்தரலும். எங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களுக்கும் சபை மக்களுக்கும் ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக பலப்படுத்தும். அப்படி ஆஸ்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் வல்ல பிதாவே, ஆமென்.